ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். PS4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேடர்மேன் எடிஷன் அண்ட் கன்சோல் பாருங்க கைஸ், இதை பார்த்து நீங்கள் லைட்லி யூஸ்டுன்னு கூட சொல்ல முடியாது. அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ப்ரோ வெர்ஷன் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேமிங் கன்சோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு செட் ஆகும்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4K ரெசல்யூஷனில் வந்து டிவி வச்சுருக்கேன், பக்காவே எனக்கு கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். மட்டும் இல்லாமல் நிறைய கன்சோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கன்சோல்ஸ் PS2, PS3, PS4 அதில் ப்ரோ வெர்ஷன் நார்மல் வெர்ஷன் எதாக இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம், வண்டு உருட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். கேம்டோனிக் அப்படின்ற ஒரு ஷாப்லேருந்து நம்மளுக்கு வந்து அன்பாக்சிங் காண்டி PS4 அப்படி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. PS4 கேமிங் கன்சோல் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அதை தான் அன்பாக்சிங் பண்ணி என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லைட்லி யூஸ்டு ஒரு கேமிங் கன்சோல் தான் சொல்லலாம். PS4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேடர்மேன் எடிஷன் உள்ள அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். அப்படியே பாக்ஸ் ஓவர்வியூ பாருங்க. ஸோ இங்கே பார் கோட் எல்லாமே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1TB வேரியன்ட் வித் HDR. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேலேயே வந்து பிராண்டிங் நேம்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு HDMI கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் கன்சோலோட அடாப்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாய்ஸ்டிக். ஆக்சுவலாக ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் தான் தெரியும் இது வந்து லைட்லி யூஸ்டுன்னு, ஏன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக எல்லாமே கண்டிஷன்லாம் பாருங்களேன். ஸோ கேமராலேயே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆனால் லைட்லி யூஸ்டான பக்காவாக இருக்குது. அண்டு அதுக்குண்டான மேனுவல் கார்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் அடாப்டர்னு நினைக்கிறேன், அது சார்ஜ் போகிறதுக்காண்டிய கேபிள்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அவங்க நம்ம கன்சோல் பார்க்கலாம், மெயினே இதான் கைஸ். ஸோ கன்சோல் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் எல்லாருமே இது கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் லைட்லி யூஸ்டுன்னு கூட சொல்ல முடியாது, அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இல்லை, ஒரு மேக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக ஸ்க்ராச்சஸ் செம்மையாக தெரியும், பட் ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட எதுவுமே இல்லை. பேக் சைட் பாருங்கள் என்ன போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், ஈத்தர்நெட் போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HDMI, அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் போட்டு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது. ஸோ இதுதான் கைஸ் அந்த கேமிங் கன்சோல். இங்கே வந்து நம்ம சிடி போட்டுக்கலாம். அண்ட் USB கேபிள்து இன்னொரு யூஎஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஜாய்ஸ்டிக் நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக. ஸோ இதான் கைஸ் நம்ம அன்பாக்சிங் பண்ண வந்து PS4. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வேறு லெவல் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட இன்பில்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடி தராங்க. ஸோ ஸ்பேடர்மேன் சிடி இது ஆக்சுவலாக PS4-ஓடது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேடர்மேன் கேம் எனக்கு வேணாம், அப்படி வேறு எக்ஸான எக்ஸஸான ஒரு கேம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டாலுமே இங்கே வந்து எல்லா சிடிஸுமே அவைலபிளாக இருக்குது. அதே டைம் இந்த PS4 நீங்கள் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க், அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நம்பர் வந்து இங்கே ப்ளே ஆகும். ஸோ நோட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கால் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து டெலிவரி சார்ஜ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ மறக்காம கான்டெக்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PS4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேடர்மேன் மிஷன், அதாவது ஸ்லிம் வெர்ஷன் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ப்ரோ வெர்ஷன் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங்கில் ரேப் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அதோட கன்சோல்னு சொல்லலாம். தெரிஞ்சு உங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா சொல்லணும், நல்லா தெளிவாக சூப்பராக வச்சுருக்கோம். நீங்கள் யூஸ்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஏன்னா டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இல்லை. மேக் ஃபினிஷ்லாம் ஈஸியாக தெரியும் ஸ்க்ராச்சஸ், பட் எதுவுமே இல்லை. அண்ட் இது ப்ரோ வெர்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கேமிங் கன்சோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு செட் ஆகும்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4K ரெசல்யூஷனில் வந்து டிவி வச்சுருக்கேன், பக்காவே எனக்கு கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு PS4 வந்து நார்மல் வெர்ஷனே போதும்னா நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். 4K ரெசல்யூஷனில் வந்து வாங்கணுன்னா இதை பை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஜாய்ஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் நம்ம பார்க்கலாம். இவங்ககிட்ட எல்லாமே ஜாய்ஸ்டிக் வந்து ஒரிஜினல் கிளைஸ், இந்த ஃபர்ஸ்ட் காப்பி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரிஜினல் ஜாய்ஸ்டிக்கு. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு வெயிட் ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும், ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா சென்சர் எல்லாமே வந்துடும். ஸோ இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருவாங்க, கேபிள்ஸ் எல்லாமே வந்துடும். நான் ஜஸ்ட் இது மட்டும் அன்பாக்சிங் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே, இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் இது பை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நம்பர் இங்கே டிஸ்பிளேல ப்ளே ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் என்னென்ன பை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இங்கே ப்ளே ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போயிட்டு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரெண்டு கன்சோல் மட்டும் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருப்போம், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நிறைய கன்சோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கன்சோல்ஸ் PS2, PS3, PS4 அதில் ப்ரோ வெர்ஷன் நார்மல் வெர்ஷன் எதாக இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன்.
அண்ட் உங்களோட நம்பர் வந்து இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கும், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அல்த கேஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளுக்கு இந்த நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணியிருக்கோம், மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கேம் டானிக் வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த அண்ணனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கும் அது ஃபீட்பேக் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு ஒரு வேறு லெவலான வீடியோலேயே ஒரு பிரம்மாண்டமான வீடியோலேயே பார்க்கலாம் கைஸ். பாய்.